பேசலாம் பேசஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படி நடந்துச்சு, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கு. இந்த கேள்விகள் வந்து அநேகர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்மளுமே இது அந்த கேள்வியை வந்து கேட்டிருப்போம். இது வந்து ஏதோ ஒரு சில நேரம் நம்ம சொல்லிட்டா பரவாயில்ல, தொடர்ச்சியா ஒரே ஒரு சம்பவத்தை நினைச்சு நம்ம திருப்பி திருப்பி இதே கேள்வியை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து சுய பரிதாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது எதனால, இதனால நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன தேவையற்ற விளைவுகள் வரும், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா வந்து சுய பரிதாபம் அப்படின்னால என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த விஷயத்த தவறா செஞ்சிருக்க மாட்டோம் நம்மளா போய். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கில்ட்டி ஃபீலிங் நம்ம சொல்லுவோம், அதை வந்து சுய பரிதாபம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கும் போது நமக்கு வரைக்கும் வர வேண்டியதான அந்த பிரச்சனைகள் அதை பார்த்துதான் நம்ம வந்து பயந்து அதை பார்த்துதான் நம்ம இதா இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லாதான் இருந்திருப்போம், திடீர்னு வந்து நமக்கு விருப்பப்பட்ட ஒருத்தவங்க வந்து இழப்பு. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடந்துருச்சு, ஏன் எனக்கு மட்டும், எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் அப்படி ஒரு இழப்பு நடந்துச்சு. இல்ல அப்படின்னா ஒரு முன்னாடி நடந்திருக்கதான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சம்பவங்கள், யாரோ ஒருத்தவங்களை திட்டிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களை அடிச்சிருக்கலாம், இந்த மாதிரியான சம்பவங்கள், ஏதோ ஒண்ணு காயப்படுத்துற மாதிரி வந்து மக்கள் பேசியிருக்கதான அந்த பேச்சுக்கள், இதெல்லாமே வந்து ஏன் அவங்களை என்ன பேசினாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு நம்ம நன்மை செஞ்சிருப்போம், ஆனா அந்த நபர் வந்து நமக்கு வந்து தீமை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நான் நல்லா தானே பண்ணேன், நான் கரெக்டா தானே இருந்தேன், ஏன் எனக்கு மட்டும் அந்த இது வருது, தீமை வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா வந்து அதைதான் வந்து நம்ம சுய பரிதாபம்னு சொல்லுவோம். ஒரு சில நேரம் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், நமக்கு இப்ப ஒருத்தவங்க நம்ம பிரியப்பட்டவங்க இழக்கிறாங்கன்னா கண்டிப்பா நமக்கு அது ஃபீல் பண்ணணும். அது வந்து ஒரு மனுஷன் ஒரு எமோஷன். இயேசுவே லாஸ்டர் வந்து இறந்தப்ப வந்து இயேசு கண்ணீர் விட்டான்னு இருக்கு, நம்ம அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. ஆனா வந்து ஒரு சில நேரம் வருட கணக்காயும் யார பார்த்தாலும் அவங்க வந்து அதே கேள்விகளே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் எனக்கு. அந்த புலம்பல் வந்து போய்கிட்டே இருக்கும், அது ஸ்டாப்பே ஆகாம போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் நமக்கு என்னென்ன ஆகுறது பாக்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த சீசன்ல நம்ம உடனே நம்ம எதிர்பார்க்கிற சீசன்ல இன்னொன்னு இந்த சீசன்ல நமக்கு பதிலே கிடைச்சிருந்தாலும் புரிஞ்சுக்கிற மனநிலையில நம்ம அந்த ஒரு இதுல இருக்க மாட்டோம். அதனால யாரு எவ்வளவு இது பண்ணாலும் நமக்கு பதிலே கிடைக்காது. அது பின்னாடி ஒரு சீசன்ல நமக்கு வந்து அந்த பதில் வரும். அப்ப நம்ம யோசிக்கலாம், ஓகே ஆண்டவர் இதுக்காக தான் நம்மளை வந்து இந்த ஒரு பாதையில ஆண்டவர் வந்து நடத்திருந்தாரோ அப்படின்ட்டு இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளை அதிகமா நம்மளை கவலைப்படுத்த வச்சிரும். எப்ப பார்த்தாலுமே ஏதோ ஒரு அதே மைண்ட் செட்ல நம்ம இருப்போமா, அப்ப நமக்கு எதை பார்த்தாலுமே அந்த ஒரு கவலை வந்துடும், அந்த ஒரு பயம் வந்துடும், ஒரு பலனே இல்லாத ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம். ஆனா இந்த ஒரு இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் அத்துப்பிடிப்பா அப்படின்னு இருந்திருப்போம். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சுய பரிதாபம் நமக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த காரியம் செய்யணாலுமே வந்து ஒரு பயம் வந்துடும், ஒரு பலனே இல்லாத மாதிரி வந்து நம்மளை வந்து அப்படியே டோட்டலா வேற ஒரு நபராவே இது வந்து மாத்திரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சுய பரிதாபம் வந்து நம்மளை வந்து அந்த கடந்த காலத்துல அந்த பாஸ்ட்லயே வந்து நம்மளை வந்து இருக்க வச்சிரும். இப்போ நிகழ்காலத்தையும் கவனிக்க விடாது, வருங்காலத்துக்குரிய காரியங்களையும் நம்மளை வந்து அதுக்குன்னு அந்த மூவ் ஆன் பண்ணவே விடாது. இதே இடத்துல இப்படி ஆயிடுச்சு எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே அந்த கடந்த காலத்தை மட்டுமே யோசிச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்லிக்கா இழந்து போனதே நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நம்ம அந்த கடந்த காலத்துல இருக்கிற வைக்கிறது வந்து பிசாசு தான், இப்படியே இரு அப்படியே நிம்மற கூட முடியாத அளவுக்கு இப்படியே உட்காந்துரு, இந்த இடத்த விட்டே வெளியே போக கூடாது, உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீ உன்னை இப்படி சொல்லிட்டாங்க, இனியெல்லாம் வெளியே போனானு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு தான் நம்மளை வந்து அந்த கடந்த காலத்துல இருக்க வைக்கும். ஆனா ஆண்டவர் வந்து வேற லெவல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு வெளியே வரணும்னு ஆண்டவர் முயற்சிப்பாரு. இது வந்து நம்ம சுய பரிதாபத்துல நம்ம கொடுக்கறதான ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம், நம்மளை வந்து அமுக்கிறோம் அப்படியே. அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு இதுதான்,
சுய பரிதாபத்திலே நம்ம இருக்கும்போது இப்ப நிகழ்காலத்துல இந்த ப்ரெசன்ட்ல நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வர்றாங்க அப்படின்னா, உதவி செய்ய நம்மளை தூக்கி விற வர்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பாஸ்ட்ல இருக்கனால நம்ம இவங்களுடைய ஹெல்ப்பே நம்ம தட்டிடுவோம். அவங்க வந்து நம்ம மேல பரிதாபப்பட்டு இல்லைன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வருவாங்க. ஆனா நம்மளுடைய மைண்ட் செட் ஃபுல்லா ஏற்கனவே அந்த பாஸ்ட்லயே இருக்கனால, நம்ம இன்னும் அதுல இருந்து வெளியே வராதனால, ஏன் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கனால, இப்ப கரண்ட்ல நம்ம ஹெல்ப் பண்ண வர்றவங்களே நம்ம வேண்டாம், அவங்க அவங்க உதவியை நம்ம தட்டிடுவோம். ஆக்சுவலி அவங்களுடைய உதவியை நம்ம வந்து பிடிச்சிட்டு நம்ம எழிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஆனா நம்ம வந்து அவங்க உதவியே தட்டிடுவோம். நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டுருவீங்க, நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் தான் போனேன், ஆனா வந்து அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய அவங்க கிட்டே நம்ம எனக்கே அப்படி நினைச்சு இப்படி இருந்துச்சுன்னா, இதே கேள்வியை நம்ம ஆண்டவர் கிட்டே வச்சாலுமே ஆண்டவர் ஒரு சொன்னா பதில் சொல்லவே மாட்டாரு. சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மையும் நம்ம உதாரணத்துக்கு நம்ம யோசிப்பே, நீங்க வந்து போத்திபார் வீட்டுல இருக்கப்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம், இல்ல சுத்தி உள்ளவங்ககிட்ட கேட்டுருக்கலாம், ஏன் என் சகோதரர்கள் என்னை விக்கணும், ஏன் நான் அங்க இருந்து வரணும், 1000 கேள்வி கேட்டுக்கலாம். ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட போய் நீ இப்படிதான் எகிப்துலதான் இப்ப அதிபதி ஆக போறன்னு அவர் சொல்லி இருந்தா, அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அது எப்படி ஆகும், நானே இங்க அடிமையா இருக்கேன், நான் எப்படி அதிபதி ஆவேன், என் நாடு கூட கிடையாது, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அவருக்கு வந்திருக்காது. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த டைமே அவருக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. இப்ப சில நேரங்கள்ல வந்து ஆண்டவர் உடனே ஆன்சரும் நமக்கு தரமாட்டார். இப்ப ஊழியர்களா இருக்க நேரம் நிறைய பேர் மக்கள் வந்து கேக்குற கேள்விதான், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சாரு, ஏன் இது அனுமதிச்சாருன்னா நம்மளால டக்குன்னு அந்த பதிலே சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே பதில் தரமாட்டாரு, அது ஒரு சீசன் வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினால்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு நமக்கே வந்து அந்த புரிதல்களுமே. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த சீசன்ல தான், சீசன் போனதுக்கு அப்புறம் கூட நாங்க முந்தைய சீசனுடைய ஆன்சரை வந்து நாங்க கண்டுபிடிப்போம், ஓ சரி அதனாலதான் ஆண்டவர் அங்க அப்படி அனுமதிச்சாரு, அதனாலதான் அந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவு வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அதனால மூன்றாவது காரியம் வந்து நம்ம ரொம்ப நமக்கு வர்ற உதவி செய்யணும்னு வர்ற மக்களே நம்ம தட்டிடுவோம், அதனால ரொம்ப கேர்ஃபுல். அதனாலதான் அந்த சுயபரிதா வந்து ரொம்ப மோசமானது அப்படிங்கிறோம். அடுத்த நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் வந்து இருக்கவே இருக்காது, இந்த ப்ரெசன்ட்ல வந்து இருக்கவே இருக்காது. லீடர்ஷிப்பு எப்படி சொல்றது, யோசிப்பு பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப்னா பெரிய ஒரு லீடரா அந்த இடத்துல இருக்கல, சிறைச்சாலையிலயும் சரி போத்திபார் வீட்லயும் சரி ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து அவர் வந்து லீடரா வந்து இருந்தார். ஆனா அவரால் அந்த ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சனாலதான் ஒரு தலைமைத்துவத்தை அவங்க கொடுத்தாங்க. போத்திபார் வீட்லயும் அவர் கொஞ்சம் நல்ல சிறப்பா இருக்கிற மனிதர்கள்ல அவர் சிறப்பா செயல்பட்டனாலதான் அவரை வந்து ஒரு தலைவனா வந்து போத்திபார் வந்து வச்சார். ஆனா அவர் கடந்த காலத்தையே யோசிச்சுட்டு, என் சகோதரர்கள் ஏன் என்னை விட்டாங்க, ஏன் வந்து அப்படி பண்ணணும், ஏன் எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, ஏன் நான் இங்க வரணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஃபோக்கஸ் வந்து பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வேலையில வந்து எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லுவேன். ஆனா நம்ம அந்த எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையில கவனம் செலுத்துறோம் அதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுய பரிதாபத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து கவனத்தை வந்து செலுத்தவே முடியாது. இப்ப வந்து உங்களுக்கு கேள்வி வரா, சரி சிஸ்டர் நாங்க வந்து இப்ப சுய பரிதாபத்துலதான் நான் இருக்கேன், இப்ப நான் இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அவர் அது யோசிப்பு பண்ண அதே ஒரு மெத்தட் தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். அவர் கடைசியா சொல்லுவாரு, நீங்க வந்து எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா எல்லா தீமையும் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு நன்மையா மாற்றினாரு. இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இதுதான், இதுதான் வந்து சொல்யூஷனே. எந்த ஒரு தீமையும் நன்மையாக மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். தீமைகளை நன்மையாக மாற்றும் தேவன் தான் நம்முடைய வந்து தேவன். அதனால அதை நம்ம வந்து நம்ம எப்பயுமே நம்ம மைண்ட்ல வந்து புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தீமை என் வாழ்க்கையில நடந்துச்சா பரவாயில்ல, இந்த தீமைகளையும் என் தேவன் வந்து நன்மையா மாற்றுவாரு. இப்ப நம்ம 2 வசனம் படிக்கலாம். ஆதியாமம் 50:20 இருக்கு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு வர தீமையெல்லாம் நன்மையா முடிய பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவர் யோசிப்பே தான் சொல்றாரு. ஆதியாகமம் 41:51 இருக்கு, யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான். எல்லாமே நான் பட்ட கஷ்டங்கள், எனக்கு வந்த கொடுமைகள், துயரங்கள் எல்லாத்தையும் மறக்கவே செஞ்சுட்டாரு, மறக்கும்படியே ஆண்டவர் செஞ்சுட்டான்னு சொல்லிதான் மூத்த பையனுக்கு வந்து மனாசேன்னு பேர்றாரு. அப்ப நமக்கு வந்த இழப்புகள், கஷ்டங்கள், பாரங்கள், அழுகைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறக்க பண்ணுவார். இப்ப எல்லாத்தையும் நம்ம மறக்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு ஒரு உயர்வு, அந்த அளவுக்கு ஒரு நன்மையை என் தேவனால் எனக்கு தர முடியும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம வந்தா மட்டும்தான் இந்த சுய பரிதாபத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சுய பரிதாபத்தில் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி சுய பரிதாபத்தில் யாராவது இருக்கவங்கள உங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க வந்து ஆண்டவர் வந்து அவங்களோடய பேசுவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.